Souls, Souls. வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். மூணாவது நாள் ஆழ்கடல்ல வளவிட்டு மீன் பிடிச்சதுல பார்ட் டூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். 16th எபிசோட்ல மீன்கள் பிடிச்சது பாத்திருப்பீங்க. அந்த மீன்கள் பிடிச்ச உடனே அடுத்து வந்து ஒரு பெரிய கோலா மீன் வந்து நம்ம வலையில வந்துச்சுங்க. இந்த மீன் நம்ம வலையில வரும்போது கடல்ல தட்டி போற மாதிரி தாங்க வந்துச்சு. அதனால இப்போ கடல்ல இறங்கி இந்த மீனோட வால் பதில கயிறு வச்சுதான் நம்ம தூக்க போறோம். மீன் மேல வலை மாட்டிருக்குங்க. அந்த வலையை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வாலில் அந்த கப்பியை வச்சு தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மீனை ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ மார்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கடல் வந்து மெதவுல இருக்குங்க. அதனால இவ்வளவு பெரிய மீன்களை வந்து நம்ம ஈஸியா தூக்கிடுறோம். இதுவே கடல்ல காத்து எல்லாம் அதிகமா இருக்கும் போது அலெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்ப தூக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்து சூரை மீன்கள் பிடிக்க தாங்க வந்தோம். ஆனால் சூரை மீன்களை வந்து நமக்கு அவ்வளோ வந்து கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி பருவட்டு மீன்கள் தான் ஒன்று ரெண்டு அப்பப்போ நம்ம வலையில் வந்துட்டே இருந்துச்சு. இந்த மீனில் வந்து லைட் லைட்டாக உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியும் பாருங்க. அதனால தான் இந்த மீன் வந்து ப்ளூ மார்லின் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு முக்காவாசி வலையை வந்து பிடிச்சிட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது. அதனால கொஞ்சம் பேர் வந்து இப்போ வலை எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா வலை கெட்டுவாங்கல்ல, வலை கெட்ட ஆட்கள்லாம் இப்போ வலை கட்டிட்டு இருக்காங்க. வெயில் வந்து ரொம்ப அடிக்கிறனால அவங்களுக்கு இந்த தார்பாய் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே வலை இழுத்துட்டே இருக்கும்போது நம்ம போட்டுக்கு முன்னாடி ரெண்டு கப்பல்கள் வந்து கிராஸ் ஆச்சுங்க. ஆனால் கொஞ்சம் தூரமாக தான் இந்த ரெண்டு கப்பலுமே கிராஸ் ஆச்சு. ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் கிராஸ் ஆச்சு. அதையும் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ பரலா மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிருக்குங்க. எங்க ஊர்ல வந்து அவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கறத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. சின்னதா இருக்கு. அவுல்ஸ் அவுல்ஸ் இந்த மீனை ஆங்கிலத்தில் மகி மகி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு கப்பல்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் போகிறத காட்டுறோம் பாருங்க. Thank you.
ஆழ்கடலில் இந்த மாதிரி கப்பல்கள் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளுடைய வலைக்கு வந்து நிறைய பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதை பற்றின விளக்கம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம கடைசி கட்டாப்புக்கு முந்தின கட்டாப்பு வலையை வந்து பிடிச்சு முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைக்கில் வைக்கலாம். போன எபிசோட்ல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, நம்ம கடல்ல வலை விடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வலையை பிடிச்சிட்டு இருக்கோம். வலை இழுத்துட்டு இருக்கும் போதும் இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு. உங்களுக்கு அதையும் காமிக்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வலையை வந்து பிடிச்சு முடிச்சிட்டோங்க. இப்போ வலை கட்டுற ஆட்கள் எல்லாமே வலையை கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே வலை இழுத்துட்டே இருக்கும்போது நம்ம வலைக்கு பின்னாடியே ஒரு தோல் கிளாத்தி அப்படின்னு சொல்ல போகிற செருப்பு மீன் வந்து வந்துட்டே இருந்துச்சுங்க. இந்த மீன் எப்படி உயிரோட நம்ம வலையில் மாட்டிட்டு வருதுன்னு பாருங்க. செருப்பு இந்த மீன் வந்து ரொம்பவே சுவையான மீனுங்க. இந்த மீனோட துளியை உரிச்சிட்டு நம்ம பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். அப்படியே கோழிக்கறி மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி தோல் கிளாத்து மீன் வந்து நம்ம போட்ல வந்து வர்றது ரொம்பவே ரேருங்க. எப்போ மாட்டுதான் இந்த மாதிரி வலையில வந்து வரும். அதனால இந்த மாதிரி மீன்கள் வந்துச்சு அப்படின்னா சமையலுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிருவோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு இந்த மீன் ரொம்ப சுவை அப்படிங்கிறனால தனியாகவே எடுத்து வச்சிருவோம். இந்த மீனுக்கு ஆங்கிலத்தில் லெதர் ஜாக்கெட் அப்படின்னு பேருங்க. லெதர் ஜாக்கெட்னாலே தோல் கிளாத்தி தான் அர்த்தம். இந்த தோல் கிளாத்தி மீனை பிடிச்ச கொஞ்ச நேரத்தில் இன்னொரு தோல் கிளாத்தி மீன் நம்ம வலையில் மாட்டிட்டு வந்துச்சுங்க. இப்போ வந்த இந்த ரெண்டு தோல் கிளாத்தி மீனை வச்சு தான் மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். அந்த மதிய சாப்பாடு அதை நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் வரும். இப்போ ரெண்டு பர்லா மீன்கள் வந்து நம்ம வலையில் வர்றதை பார்க்கலாம். அடுத்து மூணாவதாக ஒரு பர்லா மீனும் நம்ம வலையில் வருதுங்க. இனிமே கடைசி வலையுமே முடிய போதுங்க. இனிமே பிடிச்ச மீன்கள் எல்லாம் ஐஸ்ரேல வைக்க வேண்டியதான். பாத்து ஏ
ஆழ்கடல்ல உள்ள மீன்கள்லயே ரொம்பவே அழகான மீன்ல ஒண்ணு இந்த பர்லா மீன் சொல்லலாம். ஏன்னா பல வண்ணங்கள்ல பார்க்க ரொம்பவே அழகா இருக்குங்க. இப்போ நீங்க பாக்குற பர்லா மீன் வந்து மண்டை அவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீனோட மண்டை வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. இதுதான் பெண் மீன். ஆண் மீனை விட பெண் மீன் தாங்க பெருசா இருக்கும். இனிமே நம்ம இந்த கடைசி கட்டப்பில் பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைகளில் வச்சிட வேண்டியதுதான். ஐஸ் அறைகளில் வச்சுட்டு அந்த மீன்கள் எல்லாத்துக்குமே ஐஸ் போடணும். நம்ம ஆழ்கடல் மீன் பிடித்தலை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு எபிசோடு மாதிரி போட்டுட்ருக்கோம். நீங்கள் மற்ற எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதில வந்து தோல் கிளாத்தி மீனை வந்து மதிய சாப்பாட்டுக்கு எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்திய பெருங்கடல் மீனன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். பாய்.